இரவுல பெட்ரோல் பங்க்ல கேட்ட பயங்கர அலறல் சத்தம். பெட்ரோல் பங்க் ஊழியர மர்ம நபர்கள் சுத்தி வளைச்சு ஆயுதங்களால தாக்குனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாமனாரே மருமகனை கொலை செய்ய கூலிப்படையை ஏவுனதா சொல்லப்படுது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியை சேர்ந்தவர் விஜி, இவரும் சென்னசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ஜெயஸ்ரீ அப்படின்றவங்களும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. ஜெயஸ்ரீனுடைய தந்தையான காளி கோயில் பூசாரி ஜானகிராமனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால தன்னுடைய மருமகன் மேல இவரு கோபமா இருந்ததாகவும் கூறப்படுது. விஜி பெங்களூரு சாலையில இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. வழக்கம் போல தன்னுடைய வேலைக்கு போனதாகவும் அப்போ இரவு நேரத்துல மர்ம நபர்கள் அங்க வந்து இவரை சுத்தி வளைச்சு பயங்கர ஆயுதங்களால இவரை தாக்கிட்டு அங்கிருந்து போனதாகவும் கூறப்படுது. அப்போ இவரை காப்பாத்த வந்த இன்னொரு ஊழியருக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டதா கூறப்படுது. படுகாயம் அடைஞ்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த விஜய பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீட்டு செங்கம் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கிருந்து திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அங்க விஜய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வருது. அதை தொடர்ந்து பெட்ரோல் பங்க்ல பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றிருக்காங்க. தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வந்த நிலையில அந்த சிசிடிவி கேமரால பதிவான நபர்களை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில இந்த தாக்குதலுக்கு பின்னாடி விஜயுடைய மாமனாரும் காளி கோயில் பூசாரியுமான ஜானகிராமன் இருக்கிறது தெரிய வந்ததா சொல்லப்படுது. ஜானகிராமன் கோயிலுக்கு வரக்கூடிய இளைஞர்களான சிவா, திருமலை, மதி உட்பட மூன்று நபர்களை தன்னுடைய மகனான ராஜேஷோட சேர்ந்து கூலிப்படையா தயார் செஞ்சு அவங்கள வச்சுதான் விஜய தாக்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அதை தொடர்ந்து மாமனார் உட்பட இந்த நபர்கள் எல்லாருமே போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. விஜயுடைய மனைவி ஜெயஸ்ரீ மூன்று மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சூழலையுமே மாமனார் இப்படி ஒரு செயலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. கைகள் கட்டி பார்க்கிறாய் நண்பனை காணவில்லையே என்று தேடிச் சென்ற நண்பர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. யமனாய் வந்த லாரியால் நண்பனை இழந்து நிலை குலைந்து போய் கதறி அழும் காட்சி பார்ப்பவர்களை சோகத்தில் ஆழ்த்திய கொடூரம்.